காரைக்கால் மற்றும் நாகப்பட்டினம் சுற்றுவட்டார பகுதிகள் உட்பட காரைக்கால் மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டத்தினுடைய பல்வேறு இடங்களிலும் தொடர்ச்சியாக மழை பதிவாகி கொண்டிருப்பதாக நமக்கு தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் மாலை 5:30 வரையிலான அந்த காலகட்டத்தில் காரைக்கால் நகர பகுதிகளில் 163 mm அளவு மழை பதிவாகியிருப்பதாகவும் நாகப்பட்டினம் சுற்றுவட்டார பகுதிகளில் 152 mm அளவு மழை பதிவாகியிருப்பதாகவும் நமக்கு தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது. தொடர்ச்சியாக 3-4 மணி நேரங்களாக நாகப்பட்டினம் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் நல்ல வலுவான மழை பதிவாகி கொண்டிருப்பதாகவும் நமக்கு நண்பர்களின் வாயிலாக தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது. காரைக்காலில் எப்போ நல்ல மழை பதிவாகும், நாகப்பட்டினத்தில் எப்போ நல்ல கனமழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கேட்டுகிட்டே இருந்தீங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விண்டு ரொம்ப பெர்ஃபெக்டாக கன்வர்ஜ் ஆகிருக்கு, அதனால் அங்கே பெட்டரான ரெயின்ஃபால் கிடைத்து கொண்டே இருக்கிறது. சுழற்சியினுடைய தாக்கத்தினால எந்த இடங்களில் காற்று பெட்டராக கன்வர்ஜ் ஆகுதோ அந்த இடங்களில் தான் சூப்பரான ரெயின்ஃபால் கிடைக்கும். இப்போ காரைக்கால் அண்ட் நாகப்பட்டினத்தில் பார்த்தீங்கன்னாக்கா சும்மா தெறிக்க விட்டுட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இவை மட்டும் அல்லாது உங்களுக்கு டெல்டா மாவட்டங்களின் பல்வேறு இடங்களிலும் மழை மையங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. இவை தவிர்த்து நாம் பார்த்தோமே ஆனால் சென்னை புதுச்சேரி இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகளிலும் குறிப்பாக செங்கல்பட்டு மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளிலும் சில இடங்களில் மிக சிறப்பாக காற்று ஊடுருவி வருகிறது. அந்த இடங்களிலே மழை வந்து பதிவாகி கொண்டு தான் இருக்கும். எந்தெந்த இடங்கள்ங்கிறத இப்போ நம்ம ரேடார் படங்களை பயன்படுத்தி நிகழ் நேரத்தில் பார்த்துடலாம். வாங்க நேரத்தை வரைய மக்காமல் நேரடியாக காணொலிக்குள் போய்விடலாம். சில நிமிடங்களுக்கு முன்பாக பதிவாகி இருக்கக்கூடிய அந்த செயற்கைக்கோள் மற்றும் ரேடார் படங்களை நாம் அடிப்படையாக கொண்டு பார்க்கையில் நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் காரைக்கால் சுற்றுவட்டார பகுதிகள் உட்பட நாகப்பட்டினம் மற்றும் காரைக்கால் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளில் தொடர்ச்சியாக வலுவான மழை மேகங்கள் திரண்டு வந்து விழுந்து கொண்டிருப்பதை நம்மால் தெல்ல தெளிவாக அறிந்து கொள்ள இருக்கிறது. குறிப்பாக காரைக்கால் மாவட்டத்தில் தொடர்ச்சியாக மழை மேகங்கள் திரண்டு கொண்டிருக்கிறது. அதாவது காரைக்கால் மாவட்டத்திற்கு கிழக்கே இருக்கக்கூடிய அந்த கடல் பகுதிகளில் வலுவான மழை மேகங்கள் தற்பொழுதும் திரண்டு காணப்படுகிறது. இதுவரையில் 176 mm அளவு மழை காரைக்கால் ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷனில் பதிவாக இருப்பதாக நமக்கு தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது. இப்போ கடல் பகுதிகளில் இருக்கக்கூடிய மழை மேகங்களை பார்த்தாக்கா மேலும் அந்த இடங்களில் மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வந்து சொல்லணும். இவை மட்டுமல்லாது நாகப்பட்டினம் அருகிலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. காரைக்கால் மாவட்டத்தை பொறுத்தவரையில் கோட்டுச்சேரி சுற்றுவட்டார பகுதியில், திருநள்ளாறு சுற்றுவட்டார பகுதியில், நிறைவி சுற்றுவட்டார பகுதியில், திருமலைநாயன் சுற்றுவட்டார பகுதியில், விழுதியூர் சுற்றுவட்டார பகுதியிலும் பரவலாக மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. நாகப்பட்டினம் மாவட்டத்திலும் பார்த்தீங்கன்னா வேளாங்கண்ணி சுற்றுவட்டார பகுதியில் மற்றும் வேளாங்கண்ணி வேதாரணியம் இடைபெற்றக்கூடிய அந்த கடலோர பகுதிகளில் பரவலாக மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. இவை மட்டுமல்லாது வேதாரண்யம் சுற்றுவட்டார பகுதியில், கோடியாக்கரை சுற்றுவட்டார பகுதியில், திருத்துறைப்பூண்டி சுற்றுவட்டார பகுதியில், மன்னார்குடி சுற்றுவட்டார பகுதியில், நீடாமங்கலம் அருகே இருக்கக்கூடிய பகுதியில், கும்பகோணம் சுற்றுவட்டார பகுதியில், அதே போல் தஞ்சாவூர் மாவட்டத்திலும் பார்த்திங்கன்னா பரவலாக மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. பெரும்பாலும் பார்த்திங்கன்னாக்கா உட்பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை தற்சமயம் பதிவாகி கொண்டிருக்கலாம். சில இடங்களில் சாரல் துரலும் பதிவாகி கொண்டிருக்கலாம். இன்னும் சொல்லப்போனால் நிறைய இடங்களில் சாரல் துரல் பதிவாகி கொண்டிருக்கலாம். சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை உட்பகுதிகளில் பதிவாகி கொண்டிருக்கலாம். அதாவது இந்த பெரம்பலூர் மாவட்ட பகுதிகளில், தஞ்சை மாவட்ட பகுதிகளில், அதே போல் திருவாரூர் தெற்கு பகுதிகளின் சில இடங்களில். ஆனால் காரைக்கால் நாகப்பட்டினம் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் மழை சும்மா சாத் சாத்துன்னு சாத்தி எடுக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடலாம். நிச்சயமாக காரைக்கால் மற்றும் அதனுடைய சுற்றுவட்டார பகுதிகளில் தற்சமயம் சிறப்பான தரமான சம்பவம் அரங்கேறி கொண்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம உறுதியாக நம்பலாம். அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களிலும் காரைக்கால் மற்றும் நாகப்பட்டினத்திற்கு மழை வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை நான் இங்கே உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். இவை மட்டுமல்லாது தற்சமயம் பார்த்தீங்கன்னா சீர்காழிக்கு கிழக்கே இருக்கக்கூடிய கடலோர பகுதியான திருமுல்லைவாசல் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள், திருமுல்லைவாசல் பழையாறு இடைபெற்று இருக்கக்கூடிய அந்த சாலை பரவலாகவே மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. அதே போல கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகளை பொறுத்தவரையில், அதாவது சென்னை புதுச்சேரி இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகளை பொறுத்தவரையில், நாவலூர், கேளம்பாக்கம், திருப்போரூர், மாமல்லபுரம் மற்றும் கல்பாக்கம் சுற்றுவட்டார பகுதிகளில் மிக பரவலாக காற்று ஊடுருவ தொடங்கி இருக்கிறது. அந்த இடங்களில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெட்டராகவே வின் கன்வர்ஜ் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ நிச்சயமாக பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடங்களிலும் தரமான சிறப்பான சம்பவங்கள் தற்சமயம் அரங்கேறி கொண்டிருக்கலாம். சில இடங்களில் நிச்சயமாக மழை வந்து பதிவாகி கொண்டிருக்கும், அதில் மாற்று கருத்தே இல்லை. சென்னை புதுச்சேரி இடைபெற்றிருக்கக்கூடிய பிற கடலோர பகுதிகளிலும் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் மிக மிக பிரகாசமாகவே இருக்கிறது. இவை மட்டுமல்லாது தாம்பரம் அருகிலும் தற்சமயம் வலுகுறைந்த மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. அதே போல் பெருங்கலத்தூர் அருகில், தாம்பரம் பெருங்கலத்தூர் இடைபெற்றக்கூடிய அந்த பகுதிகளில், கேளம்பாக்கம் தாம்பரம் இடைபெற்றக்கூடிய அந்த பகுதிகளிலும் பரவலாகவே வலுகுறைந்த மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. உங்களது பகுதியின் நிலவரத்தை மறக்காமல் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ஆனால் கடல் பகுதிகளில் வலுவான மழை மேகங்கள் திரண்டு காணப்படுகிறது. குறிப்பாக மாமல்லபுரம், கல்பாக்கம் மற்றும் அதனுடைய சுற்றுவட்டார பகுதிகளில் அநேகமாக அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் மாமல்லபுரம், கல்பாக்கம் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் சில இடங்களில் கனமழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கிறது. சிதம்பரம், கிள்ளை, பரங்கிப்பேட்டை, பிச்சாவரம் சுற்றுவட்டார பகுதிகளிலும் அங்குமிகமாக மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. அதே போல் கடலூர் பண்ருட்டி இடைபெற்றக்கூடிய அந்த சாலையிலும், கடலூர் பண்ருட்டி சுற்றுவட்டார பகுதிகளிலும் சில இடங்களில் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. புதுச்சேரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளிலும் ஒரு சில இடங்களில் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருப்பதை நம்மால் தெரிந்து கொள்ள இருக்கிறது. குறிப்பாக திருக்கனூர் சுற்றுவட்டார பகுதிகளில், திருவக்கரை சுற்றுவட்டார பகுதிகளில், பெரும்பாக்கம் சுற்றுவட்டார பகுதிகளில் எல்லாம் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. மயிலம் அருகிலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ மழை எங்கே தெறிக்க விட்டுட்டு இருக்குனாக்கா டெல்டா மாவட்ட கடலோர பகுதிகளில் தெறிக்க விட்டுட்டு இருக்குது. பெரம்பலூர் மாவட்டத்தில் ஓரளவு
ஓரளவுக்கு சிறப்பான மழையை பதிவாகி கொண்டிருக்கலாம். சில இடங்களில் ஓரளவுக்கு வலுவான மழை நிச்சயமாக பதிவாகி கொண்டிருக்கும். இதை தவிர்த்து தஞ்சை மாவட்ட பகுதிகளில் திருவாரூர் மாவட்டத்துடைய சில இடங்களிலும் மழை பதிவாகி கொண்டிருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. உங்களது பகுதியின் நிலவரத்தை மறக்காமல் நீங்கள் கமெண்ட் செக்ஷனின் வாயிலாக எங்கள் கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். இவைகளெல்லாம் ஒருபுறம் இருக்க, இப்போ மேற்கு உள் மாவட்டங்களில் எங்கேயாவது மழை மையங்கள் பதிவாகி கொண்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்டிங்கனாக்கா பதிவாகி கொண்டு தான் இருக்குது. எந்தெந்த இடங்கள்னு கேட்டிங்கன்னாக்கா பழனி தாராபுரம் இடைபெற்றக்கூடிய அந்த பகுதிகளில், பழனி தாராபுரம் சுற்றுவட்டார பகுதிகளில், காங்கேயம் அருகே இருக்கக்கூடிய இடங்களில், காங்கேயம் கரூர் இடைபெற்றக்கூடிய அந்த சாலையில் இருக்கக்கூடிய சில இடங்களில் மழை மையங்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக பதிவாகி கொண்டு இருக்கிறது. அதேபோல் தேனி மாவட்டத்தில் வத்தலகுண்டு அருகிலும் மழை மையங்கள் பதிவாகி கொண்டு இருக்கிறது. ஸோ இவைகள்லாம் எதை காட்டுது அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கனாக்கா அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது வங்கக்கடல் பகுதிகளில் தீவிரமடைய தொடங்கியிருப்பதையும் அதை நகர தொடங்கியிருப்பதையும் தான் இது வந்து உறுதிப்படுத்துகிறது. ஆக மொத்தத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது தீவிரமடைய தொடங்கிவிட்டது மற்றும் அது நகரவும் தொடங்கிவிட்டது என்பதை நான் இங்கே உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். அவ்வளோதான் தொடர்களை இந்த குரல் பதிவை பொறுத்தவரையில். இந்த குரல் பதிவு உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாக நம்புகிறேன். உங்களுக்கு இந்த குரல் பதிவு பயனுள்ளதாக அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுனாக்கா நீங்கள் இந்த குரல் பதிவை லைக் செய்து கொள்ளுங்கள், உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் நம்முடைய தமிழ் வெதர் ப்ளாக் யூடியூப் பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனுக்கு கிளிக் செய்து ஆல் எனேபிள் என்கிற ஆப்ஷனையும் செலக்ட் செஞ்சு வச்சுக்கோங்க. அப்பொழுதுதான் அடுத்து வரக்கூடிய காலங்களில் நான் புதியதாக பதிவு செய்யிருக்கும் ஒவ்வொரு புதிய காணொலிக்குமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து அது விரைவாக பலன் வழங்க ஏதுவான சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை மீண்டும் ஒரு முறை இங்கே நான் உறுதிபட பகிர்ந்து கொள்கிறேன். வானிலை தொடர்பான மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்தடுத்த காணொலிகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து வணக்கங்கள் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் புதுச்சேரி வேதர்மணி மானுவேல். நன்றி, வணக்கம்.